ஆடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூவின் கருங்களம் பொங்கு தாமரை, நாவின் கோவின் கருங்களம் கோட்டமில்லது, ஆவின் கருங்களம் அரணஞ்சாடுதல், நாவின் கருங்களம் நம சிவாயவே. நாவின் கருங்களம் நம சிவாயவே, நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நான் அவின்று ஏத்துமே, நம சிவாஜவே நன்னறி காட்டுமே. அவெல்லாம் வரத்துக்காக, இந்த கடைசியில் இருக்கா இல்லையா, அவ வரத்துக்காக போட்டோ ஷூட் எடுக்கிறாள். இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி மஞ்சுநாத சுவாமி அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து வச்சுருந்தா இங்கே வந்து சொன்னால் சுவாமி மீட்டு கொடுத்துருவேன். இங்கே சுவாமி இங்கே தர்ம தேவதையாக இருக்க. இந்த ஊரில் பாரம்பரியமாக வரவாளுக்கெல்லாம் மன்னதானம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு நாள் கைலாயத்தில் உமாதேவியும் பரமேஸ்வரனும் பேசிட்டாலாம், இவா பண்ணுற அன்னதானத்தை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கே அப்படின்ட்டு. யாரே உமாதேவி பேசிட்டாலாம், உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னை பேசிட்டாலாம், சரிவா நாம் போகலாம் அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரா, அவ்வாத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ரகசியமாக இல்லாமல் பண்ணின. சுவாமி, அம்பாள், பிள்ளையார், சுப்பிரமணியர், தேவகணங்கள் இத்தனையோட மாறு வேஷத்தில் சுவாமி மாறு வேஷத்தில் கீழே இறங்கி வர, ஒரு ராஜ வீதி இருக்கு வர, அவாத்து வாசலில் வந்து நிற்கிறேன். அவாத்தில் தர்ம பண்ணி 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 சுவாமி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்றுமே கிடையாது. வாச கதவை தட்டுறா, உள்ளேன்னு வந்து அந்த ஸ்திரீ கதவை திறக்கிறான். ரொம்ப பசிக்கிறது, வெகு தொலைவிலேருந்து நாங்கள் வரோம் யாத்திரிகர்களா, ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது இருந்தால் போடுங்கோ அப்படின்னு உடனே உடனே உள்ள கூப்பிட்டு அவளை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி உட்கார வச்சுட்டு உள்ள போய் அரிசி பானையை திறந்தா விரும்பன் இருக்கு, மற்ற சாமான்கள்லாம் திறந்தா ஒண்ணுமே இல்லை. வாத்துக்காரரை போய் பார்த்தா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், யாரோ தேடினு வந்திருக்கா அப்படின்னு உடனே அப்படியான வேக வேகமா ஓடி வந்தார், நமஸ்காரம் பண்ணினார். எல்லாம் இன்னைக்கு இருந்து எங்காத்துல அவசியம் அதிதி சத்காரம் பண்ணிட்டு போகணும், என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியல, பண்ணி 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 எல்லாம் போயிடுத்து ஒண்ணுமே கிடையாது. உள்ள கூப்பிட்டா, உள்ள கூப்பிட்டு சொன்னாலா அரிசி இல்லைன்னாலும், ஆஹா பரமேஸ்வரா என்ன இப்படி ஒரு சோதனையா, இவரெல்லாம் உட்கார வச்சார். ரெண்டு தெரியுமா பண்ணார், கொல்ல பக்கமா எல்லாம் நீங்கெல்லாம் இங்கே உட்காந்துருங்கோ, ஒரு க்ஷண காலம் உட்காந்துருக்கோம்னு கொல்ல பக்கமா போய் அந்த ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் அந்த பிச்சை எடுக்க ஆரம்பிச்சார். பிச்சை அன்னைக்கு பார்த்து யாருமே போட மாட்டேங்கிறான். அவர் சுவாமி, நான் பத்து பேர் சுவாமி மாதிரி வந்திருக்கா, ஒன்றும் போடுறதுக்கு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு கதறேன். அப்போ கதறத்தை தர்ம தேவதை சொல்லி தானே, கவலைப்படாத நீ போ, அடுப்பில் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும்னா போய் பார்த்தா எல்லாமே பஞ்சபட்ச பரிமாணத்தோடு இருந்தான். எடுத்தார், வாசலை உட்காந்துருந்தவா பார்த்தா ஆளை காணும், சமையல் ரெடி, வந்தவாளை காணும், என்னது சோதனையாக இருக்குது, வந்தவாளை காணுமே கதறார். சுவாமி சொன்னாரா, உன்னுடைய தர்மத்தை இந்த லோகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன், உன்னுடைய வீடையே நான் உன்னுடைய கோவிலாக மாற்றிக்கிறேன். சுவாமி, அம்பாள், தர்ம தேவதை இத்தனை பேரும் இந்த இடத்துல இருப்பா, இங்கே வந்துட்டு போனால் யாருக்காவது துரோகம் பண்ணினால் அந்த துரோகத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் நமக்கே தெரியாது இல்லையா, அதெல்லாம் உண்டான பிராயச்சித்தத்துக்கு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, இது தர்ம தேவதை க்ஷேத்திரம் இது. அதனால இங்கே என்னன்னா, காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் வரவாளுக்கு இன்னி வரைக்கும் போஜனம் போட்டுட்டே இருக்கா, அன்னைக்கு ஏத்தின அடுப்பு இன்னி வரைக்கும் அணையலை, எங்கேயோ அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கான் பார்த்தலா, இங்கே அடுப்பே அணைக்க மாட்டான், அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். அன்னைக்கு ஏற்றின 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தின அடுப்பு இன்னி வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கு. யாருடைய வீட்டில் சுவாமி வந்தாரோ அந்த வீடு தான் கோவில், அதனாலேயே வீடு மாதிரியே கோவில் இருக்கு. என்னடா கோவில்லே ஒரு வீட்டு வாசலை கொண்டாந்து பெரிய பார்த்தாக்க, இதுதான் இங்க வந்த சுவாமி. எங்கேருந்து வந்தாராம், காசியிலேருந்து வந்தாராம், காசியிலேருந்து வந்த சுவாமி. காசியில விஸ்வநாதர் தரிசனம் பண்ணா என்ன பலன் உண்டோ, கங்கா ஸ்நானம் பண்ணா என்ன பலன் உண்டோ, தர்மஸ்தலத்துக்கு வந்துட்டு போனா அந்த பலனை கொடுத்துட்றாரு. அதோடு இல்ல, நம் பார்த்தா தர்மமே காப்பாத்தி தரப்படுறது இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாக்க. அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரம் ஹர நம பார்வதி பதே.
சி பி ச ப ப ம ம க க ச ப ம க ம ம நி நி ப ப ம ம ம நி ப ம ப ப க க ச ச நி நி ப க ச நி ம க ச நி ப நி ச நி ப ம க ம ப ம க ச நி ச ப ம க ச நி ப நி க க ச ச ச இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.